அதாவது வாய்வு குயிலினா கை கால் குத்தல், தோள்பட்டை வலி, நடு நெஞ்சில் வந்து குத்துற மாதிரி இருக்கும், ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது சரியாக பசிக்காது, அஜீரண கோளாறு, வாய்வு தொல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்கும். சில பேர் வந்து சாப்பிட்டு சரியாக ஜீரணமாகாமல் வாய்வு பிரிஞ்சால் தான் வந்து வாய்வு தொல்லையிலும் நாம் விடுபட முடியும். அது மாதிரி இதில் நிறைய இருக்குது. இதனால் மாரடைப்பு கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இந்த வாய்வு கோளாறு எல்லாம். அப்படி வாய்வு கோளாறை நாம் நிவர்த்தி செய்ய என்ன மருந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு எளிய முறையில் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருளும், வீட்டில் இருந்தால் கூட அந்த பொருளையும் நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பளி, ஜீரகம், ஏலக்காய். இது சுக்கு, மிளகு, ஜீரகம், திப்பளி, ஏலக்காய், இந்த அஞ்சு ஐட்டம் வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்து இந்த டப்பாவில் எடுத்து வச்சோடனே எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அஞ்சு வகையும் 20 20 கிராம் வாங்கினாலே போகும். அப்போது 20 கிராம் தான், அஞ்சு பொருளும் வந்து 100 கிராம் ஆகுது. அப்போது அதே அளவு நாம் இதை பவுடர் பண்ணப்போ நாட்டு சர்க்கரை வந்து 100 கிராம் அதோட கலந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில், பகல் நேரம், நைட்டு, இந்த 3 நேரமும் வந்து தேன் இருந்தால் தேனில் வந்து ஒரு 5 கிராமில் வந்து அந்த பவுடர் எடுத்து போட்டு நல்லா கலக்கி குடிக்கணும். அப்படி தேன் வாங்க முடியலன்னு சொன்னால், பசும் நெய்யை விட்டு கலக்கி இந்த மாதிரி 3 நேரம் எடுக்கும்போது வாய்வு தொல்லை அறவே நீங்கும். அப்போது வாய்வு தொல்லை நீங்கும் போது நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நல்ல வாய்வு சம்பந்தப்பட்ட பொருள்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி வாழைக்காய், மற்ற எது எது வாய்வு பொருள் இருக்கோ அதெல்லாம் எடுக்கவே கூடாது. தொடர்ந்து நீங்கள் இது வந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டீங்கன்னா இந்த வாய்வு தொல்லையிலேருந்து நீங்கள் விடுதலையாகி நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதனால் நீ இப்போ சொன்ன பொருளை வந்து சாதாரணமாக நினைக்க வேண்டாம், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அங்கே போனால் வாய்வு தொல்லைக்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் காசு ஆகும், இல்லை மாத்திரை போட்டால் சரியாயிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது இயற்கையான முறையில் வந்து நாம் பாரம்பரிய முறையில் வந்து எல்லாரும் செய்த ஒரு மருந்து. ஆகையினால இந்த மருந்தை நீங்கள் செய்ங்க. மறுபடியும் வேணா உங்களுக்கு சொல்கிறேன், சுக்கு, மிளகு, திப்பளி, ஜீரகம், ஏலக்காய், இது கூட சேர வேண்டியது நாட்டு சர்க்கரை 1 தேன். இதை வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் வச்சுட்டு ஒரு பாட்டிலில், நீங்கள் டெய்லி நெய் இருந்தால் நெய்யில் கலக்கி குடிக்கலாம் 5 கிராம் அளவு எடுத்து, இல்லைன்னு சொன்னால் தேனில் கலந்து குடிக்கலாம். தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க, வாய்வு தொல்லையிலேருந்து நிவர்த்தி ஆகும். வணக்கம்.